ஹலோ வணக்கம் நண்பர்கள், தென்கரும்பலூர் வீரபுத்திர சுவாமி நாடகம் நம்மளுடைய மற்றொரு சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனுடைய லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் லிங்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. மன முடித்து நான் செய்து வைக்க
ஞானது மல்லாகத்தான் போய் முடியும். மல்ல முடியுமா? மல்லாதா சொல்ல அந்த வார்த்தையை உன்னிடத்தே சொன்னால் மல்லாய் முடிந்து விடும் சொல்றீங்களா? அது என்ன அப்பேற்பட்ட சமாச்சாரம்? என்ன கஷ்டமான சமாச்சாரம் சொல்லுங்க. அடி பெண்ணொன்று தரமா பெண்ணி ஒரு மகளாகத்தான் பெற்றெடுக்க முடித்து போதாதா என்ன அவர் உமா பார்வதி மகளாக பெற்று மனம் சலிந்து நறியும் போது மனம் சலிந்து நலித்திருக்கும் போது பார்ப்பவர்க்கு கேலியாக இன்னும் ஓர் பெண்ணை பெருமனும் மார்க்கம் இல்லாமல் சொம்மா என் மானத்தை எத்தனையோ பெண்ணை பெற்றோம்.
உமா பார்வதி மகளாக பெற்றோமானால் அந்த ஈசனுக்கு கொடுத்தால் அவன் நமக்கு ஒரு மகனாவான். ஓ நான் பாக்குறது இல்லையா பிள்ளா, தவத்துல பார்க்க போறீங்களா? நாம நான் பாக்குறதோ இந்த வயசுல போய் பிள்ளைய பார்த்தா ஊர்ல இருக்கவங்க காரி அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி நினைச்சேங்க. ஏங்க நீங்க சொன்னீங்க முடியாது. Oh,
Thank you.
உன்னை மகளாக பெரும்படியாக தவம் செய்யறான் தெரியுமா? நீ சென்று அவனுக்கு மகளாக பிறக்கத்தான். அவனுக்கு மகளாக பிறந்து விட்டால் ஏதாவது மோசம் போய்விடும் என்று தெரிகிறாய். மோசம் போய்விடுது பார்வதா. அது மோசமே போனாலும் நாம் தெய்வமாக இருப்பதற்கு என்ன அர்த்தம்? அதற்காக அதனால தட்சகனுக்கு நீ மகளாக சென்று பிறக்கத்தான். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை ராமா, ஆனால் ஐயா கேட்டதை போல் மகளாக சென்றால் அது எந்த விதத்தில் நான் கேட்கிறேன் பார்வதா? அது எப்போதே அது வந்தாலும் அப்போதே அதை மறந்துவிட வேண்டும். அதனால தக்கனுக்கு நீ மகளாக சென்று நீ பிறக்கத்தான் வேண்டும். ஐயன் நல்லதோரி எனக்கு இஷ்டம்தான். ஐயன் அழகி என்ற போது அப்ப நல்லது எனக்கு இஷ்டம்தான். அழகி என்ற போது ஐயா சொல்லு வீரதரை கேட்டு ஐயா சொல்லு வீரனரை கேட்டு போகையால் இருந்து போவே. இல்லையால் உண்மை விட்டு ஏதவும் மாட்டேன் ஐயா.
மகளாக பிறக்கின்றேன் மறுமணம் என்ன எப்படி வந்து உன்னை அரசனம் பிரிந்திருக்க எனக்கு வேண உணவு உண்டானதால ஆனால் எப்பொழுது நீ மகளாக தச்சகனுக்கு பிறக்கிறாயோ பிறந்து ஓர் ஐந்து வயதான உடனே நான் உன்னை வந்து திருக்கல்யாணம் செய்கிறேன். நான் இதை தெரிவிக்கிறேன். உன்னால் எனக்கு நிறைய காரியங்கள் நான் நிறைவேற வேண்டும். அதற்காகத்தான் உன்னை மகளாக பிறக்க செய்கிறேன். அப்படியா? அதனால தக்கருக்க மகளாக நீ சென்று பிறப்பாய். அப்படியே சென்று Yeah.
நாயா பிறந்தாலும் நல்ல வேலையில பிறக்கணும். ஆமா, பேயா பிறந்தாலும் பெரிய வேலையில பிறக்கணுமா? ஆமா, அல்ல போனாலும் அதிர்ஷ்டம் வேணுமா? திருட போனாலும் திசை வேணுமா? அது எங்களுக்கு தாண்டா தம்பி. தம்பி, உலகத்துல எங்க போல செல்வாக்கு உள்ளவங்க பெருமை உள்ளவங்க யாரா இருக்காங்களா? என்ன செய்யணும்? தொட்டில் போட்டு ஆளாக்குமா? வாழ்க்கை கண்போதுமா? என்ன செய்ய தெரியுமா?
தெரியுமா கல்வி அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழ வச்சுன்னு அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே. அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல இன்னும் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்கூத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியோடு கேட்டு நன்றி நன்றி வணக்கம்.